கமிஷனர் அருண் சொன்ன புரியும் மொழி இதுதானா? இது தமிழ்நாடா அல்லது கொலைநாடா? பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன இந்த ஒரு கருத்து சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மற்றும் ஒரே நாளில் 4 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் இது தமிழ்நாடா அல்லது கொலைநாடா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் சென்னையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதற்கு பிறராக சேலம் அதிமுக பிரமுகர் கொலையும் தமிழகத்தை பதறச் செய்தது. இந்நிலையில் தான் இது மட்டுமில்லாமல் தர்மபுரியில் ஹோட்டலுக்குள் புகுந்து இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் கடலூர் அதிமுக நிர்வாகி பத்மநாபன், சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் அடுத்தடுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டனர். தமிழகத்தில் தொடர்ந்து வரும் அரசியல் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியும் வருகின்றன. இதற்கிடையே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட அருண் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு தமிழகத்தில் பல கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலும் அதிக அளவிலான கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. பொதுமக்களை அச்சம் கொள்ள செய்துள்ளது. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் இரு தமிழ்நாடு அல்லது இந்நிலையில் திமுக ஆட்சியில் இது தமிழ்நாடா அல்லது கொலைநாடா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தர்மபுரியில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிரபல பிரியாணி கடைக்குள் புகுந்து 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த ஊழியரை சரமாரியாக வெட்டி கொன்றது. தொடர்ந்து சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் செல்வகுமார் நேற்று இரவு மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இன்று அதிகாலை கடலூர் அருகே அதிமுக நிர்வாகி பத்மநாபன் வெட்டி கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து குமரி அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொல்லப்பட்டார். இதை பார்க்கும்பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது, கொலை செய்வது சர்வசாதாரணமாகிவிட்டது. புதிதாக பதவியேற்ற டிஜிபி திரு அருண் அவர்கள் உடனடியாக இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படும் என்றும், ரவுடிகளுக்கு அவர்கள் புரியும் மொழியில் சொன்னால்தான் புரியும் என்றும் கூறினார். ஆனால் இன்று வரை எதுவும் தடுக்கப்படவில்லை, ரவுடிகளுக்கு எதுவும் புரிந்ததாகவும் தெரியவில்லை, இன்னும் படுகொலைகள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடாக மாறியிருப்பது தெள்ளந்தெளிவாக தெரிகிறது என்றும், டாஸ்மாக் கஞ்சா போதை வஸ்துக்கள் பயன்பாடு அதிகமாக இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்றும் தேமுதிக இது போன்ற வன்மையாக கண்டிக்கிறது. எனவே தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கவும் தமிழ்நாடு ஒரு கொலை நாடாக மாறாமல் இருக்க உடனடியாக தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.